ஹாய் சலகுட்டீஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இன்றைக்கி நம்ம மூன்றாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி புத்தகத்தை படிக்கலாமா பயிற்சி புத்தகத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பாடம் படிக்க போகிறோம் பயிற்சித்தால் இரண்டு நமது நண்பர்கள் இந்த பாடம் நம்ம ஏற்கனவே பாட விண்ணப்பு பயிற்சி புத்தகத்தில் நம்ம படிச்சிருக்கோம் இன்னைக்கு நாம் அந்த பயிற்சி புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்களெல்லாம் படித்ததெல்லாம் எழுதி பார்க்க போகிறோம் சரி இப்போது நமது நண்பர்கள் அவங்கனா யார் உங்களுக்கு தெரியும் இல்லையா நமது நண்பர்கள்னால் நம்ம சமுதாயத்தில் நமக்கு உதவி பண்ணக்கூடிய நமது தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய அத்தனை நண்பர்களும் நமது சமுதாய நண்பர்கள் யார் உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் போவீங்க ஸ்கூலில் உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆ கரெக்டாக சொன்னீங்க ஆசிரியர் டீச்சர் உங்களுக்கு பாடம் படிக்க ஹெல்ப் பண்ணுவார் ஸ்கூலில் அவர் உனக்கு நண்பர் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் எங்கே போவீங்க ம் மருத்துவமனைக்கு போவீங்க மருத்துவமனையில் உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க மருத்துவர் அப்புறம் செவிலியர் மருத்துவருக்கு உதவியாகவும் இருப்பாங்க நம்மளையும் கவனிச்சுப்பாங்க யார் செவிலியர் அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம சமுதாயத்தில் நமக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் சொல்லுவோமா சரி இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டை கட்டுறதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொத்தனார் அதுக்கப்புறம் வீடு நம்ம பிளான் போடுவோமே வீடு கட்ட பிளான் போடுவோமே அவர் யார் ஆ பொறியாளர் அப்போ வீடு கட்ட பொறியாளர் கொத்தனார் வண்ணம் பூசுபவர் இவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு பயன்படுவாங்க அதுக்கு அடுத்தது வீடு கட்டிட்டோம் குழாய் குழாய் இணைப்பு இதெல்லாம் சரி பண்ணுறது யார் குழாய் செப்பனிடுபவர் கரெக்ட் இவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க அடுத்தது எலக்ட்ரிஷியன் நம்ம வீட்டில் ஃபேன் லைட் இதெல்லாம் போடணும்ல இதெல்லாம் யார் செய்வாங்க மின் அமைவு செப்பனிடுபவர் இவங்க எல்லாம் நமக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணுறாங்க வீட்டை தாண்டி நம்ம ரோட்டில் போகிறோம் இல்லையா ரோட்டில் எத்தனை காரு வண்டி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா எல்லோரும் பார்த்துருக்கீங்களா சரி என்னென்ன வண்டியெல்லாம் பார்த்துருக்கீங்க இதில் நமக்கு அவசர ஊர்திகள்லாம் இல்லையா பார்த்துருக்கீங்களா டிங் டிங்னு சவுண்டோட சிவப்பு நிறத்தில் ஒரு வண்டி போகுமே அது என்ன வண்டி ஆ தீயணைப்பு வண்டி அந்த தீயணைப்பு வண்டியில் யார் போவாங்க தீயணைப்பு வீரர் எதுக்காக தீயணைப்பு வண்டி வருது ஆ தீ விபத்தப்போ நமக்கு நம்ம மக்களை பொருட்களை காப்பாற்றுவதற்காக தீயணைப்பு வீரர் தீயணைப்பு வண்டியில் போகிறாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா நம்ம அவங்களுக்கான ஒரு அவசர தொடர்பு என்ன கூட நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா எந்த எண்ணு ஆ நூற்றி ஒன்று கரெக்டாக சொல்லிட்டீங்க அதே மாதிரி வேறு என்னென்ன வண்டியெல்லாம் அவசர ஊர்திகளெல்லாம் பார்த்துருக்கீங்க ஒயிட் கலர்லையா அது என்ன வண்டி ஆ மருத்துவமனை அதாவது மருத்துவ ஊர்தி விபத்து ஏற்பட்டுட்டா சாலையில் போகும்போது விபத்து ஏற்பட்டுட்டா அவங்களுக்கு உயிர் காக்கக்கூடிய முதல் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஊர்தி இருக்குது அந்த ஊர்தி தான் என்னது அவசர மருத்துவ ஊர்தி அந்த ஊர்தியை தொடர்பு கொள்ளணும்னா எந்த எண்ணு நூற்றி எட்டு அதில் யார் யாரெல்லாம் போவாங்க ஒரு மருத்துவர் செவிலியர் இவங்கெல்லாம் அதில் பயணம் செய்வாங்க பரவாயில்ல எல்லாமே கரெக்டாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்னொரு உறுதி இருக்குது அது என்னது ஆ காவல் உதவிக்கு நம்ம ஒரு என்ன அழைப்போமே அது என்னது நூறு எதுக்கு காவல் உதவியை நம்ம கூப்பிடுறோம் எங்கேயாவது திருட்டு நடந்துட்டாலோ அல்லது அசம்பாவிதம் நடந்துட்டாலோ நம்ம குற்றங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம யாரா தொடர்பு கொள்ளலாம் காவலர் காவலரை நம்ம கூப்பிட்டோம்னா இந்த எண்ணுக்கு நம்ம அழைச்சோம்னா வருவாங்க அதுக்கப்புறமேல நம்ம குற்றங்கள் அதாவது வழக்கு ஆகிடுச்சுன்னா அந்த வழக்குகளில் இருந்து நம்மளை அடி காப்பாற்றுறவர் யார் வழக்கறிஞர் அதுக்கடுத்தது வழக்குக்கு தீர்ப்பு கொடுப்பவர் யார் நீதிபதி இவ்வளவு பேரும் நம்மளது நண்பர்கள் இது மட்டுமா நீங்கள் ஸ்கூலுக்கு வரீங்க ஸ்கூலுக்கு வரும்போது யூனிஃபார்ம் போட்டு வரீங்க இல்லையா உங்களுடைய சீருடை அதாவது யூனிஃபார்ம் அழகாக நமக்கு தச்சு கொடுப்பது யாரு தையல்காரர் பரவாயில்ல எல்லா ஆன்சரும் உங்களுக்கு நல்லாவே தெரியுது இன்றைக்கி நம்ம நமது நண்பர்களை ஒரு அறிமுகம் பார்த்துட்டோம் இல்லையா இன்றைக்கி நம்ம கேள்வி பதில் எல்லாத்தையும் எழுதலாமா உங்கள் பயிற்சி புத்தகத்தில் பக்கம் எண் பத்து எடுத்துக்கோங்க அதில் கோடிட்ட இடத்தை நிரப்புக இருக்கா அதில் யார் யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் முதல் கேள்வி எடுத்துக்கோங்க தீ விபத்தின் போது யார் வந்து அனைவரையும் காப்பாற்றுவார் தானே நம்ம சொன்னோம் நமக்கு தீ விபத்து நடந்துருச்சு யாருக்கோ தீ விபத்து நடந்துருச்சுன்னா யார் வந்து காப்பாற்றுவார்கள் தீயணைப்பு வீரர் தீ விபத்தின் போது விடுபட்ட இடத்துல என்ன எழுதியிருக்கணும் தீயணைப்பு வீரர் வந்து அனைவரையும் காப்பாற்றுவார் அடுத்து இரண்டு மருத்துவருக்கு உதவியாகவும் நோயாளிகளை கவனித்து கொள்பவராகவும் இருப்பவர் அங்கே ஒரு கோடு போட்டிருக்காங்களா யார் மருத்துவமனையில் மருத்துவருக்கு உதவியாகவும் நம்ம போன நோயாளிகளுக்கு உதவியாகவும் நம்மளை கா பாதுகாக்கிறவராகவும் யார் இருப்பாங்க செவிலியர் கரெக்டாக சொல்லிட்டீங்க செவிலியர் எழுதுவோமா செவிலியர் இரண்டாவதுல இருக்கக்கூடிய விடுபட்ட இடத்துல செவிலியர் அப்படின்ட்டு எழுதிருங்க அடுத்ததாக மூன்றாவது கேள்வி அவசர காலத்தில் முதலுதவி அளிக்கவும் மருத்துவர்களை கொண்டு செல்லவும் உதவும் வாகனம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா நமக்கு மருத்துவ உதவிக்காக அவசரமாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஊர்தி பேர் என்ன அவசர மருத்துவ ஊர்தி இப்போ அங்கே கோடு போட்டிருக்காங்க இல்லையா அந்த விடுபட்ட இடத்துல நீங்கள் எழுதணும் அவசர மருத்துவ ஊர்தி எழுதிட்டிங்களா இப்போது நம்ம விளையாடும் போது யாருக்காவது அடிபட்டுடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் இப்போ ரத்தம் வருது அப்போ ரத்தம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்கு கட்டு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படும் போது நம்மளை மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன உதவிகள் செஞ்சு அந்த விபத் அதாவது அந்த காயத்தை பெரிய காயமாக இல்லாமல் சின்ன அளவில் மாற்றணும் அந்த உதவி பேர் என்னது முதல் உதவி சரிங்களா இப்போ நான்காவது கேள்வி எடுத்துக்கோங்க பாமாவிற்கு விளையாடும் போது அடிபட்டு விட்டது அவளது நண்பர்கள் என்ன செய்த பின் அதாவது அந்த கோடுல ஒரு உதவி செஞ்சிருக்காங்க கொண்டு சென்றனர் அவளுக்கு அடிபட்டுடுச்சு அப்போ அவளுடைய நண்பர்கள் என்ன உதவி பண்ணியிருப்பாங்க செஞ்சு அவளுடைய ரத்தத்தை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு வரத கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறமேல தான் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருப்பாங்க நாலாவதுல முதல் உதவி எழுதிருங்க அடுத்ததா இப்போ நம்ம வீடு கட்டுறோம் நம்ம வீடு கட்டுறதுக்கு யாரெல்லாம் உதவி செய்வாங்கன்னு சொன்னோம் ஆ கொத்தனார் அப்போ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வீடு கட்டுறதுக்கு திட்டம் போடணும் இல்லையா அந்த திட்டத்தை அந்த பிளானை நமக்கு யார் போட்டு கொடுப்பாங்க பொறியாளர் அப்போது ஐந்தாவது கேள்வியை படிங்க உனது தந்தை ஒரு வீட்டினை வடிவமைக்க விரும்புகிறார் எனவே அவர் ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லையா அதில் யாரை அணுகுவார் பொறியாளர் நம்ம அப்பா வீடு கட்டணும்னா வீடு கட்டுறதுக்கான திட்டம் போட முதல்ல யார் அணுகுவாங்க பொறியாளர் அந்த கோடில் இந்த ஆன்சரை எழுதிடுங்க இப்போ நம்ம நமது நண்பர்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் சில நண்பர்களுக்கு சில ஆடைகளோடு இருப்பாங்க சில அடையாளங்கள் இருக்கும் இப்போ நான் ஒரு அடையாளங்கள் சொல்கிறேன் வயல்வெளியில் இருப்பாங்க மக்கள் அனைவருக்கும் உணவு கொடுப்பாங்க அவங்க யாரு என்ன பண்ணுவாங்க வயல்வெளியில் என்ன பண்ணுவாங்க விவசாயம் பண்ணக்கூடிய நண்பர்கள் அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் விவசாயி கரெக்ட் இப்போது முதல் முதலாக ரோம லெட்டர் ரெண்டில் ஆறாம் கேள்வி எண்ணில் முதல் படம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த படத்தில் எந்த நண்பரை கொடுத்துருக்காங்க விவசாயி அப்போ நீங்கள் என்ன எழுதணும் அந்த கோடில் விவசாயி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க படத்தில் விவசாயி அப்படின்னு நீங்கள் எழுதிடுங்க அடுத்ததாக ஒரு படம் கொடுத்துருக்காங்க அவர் மஞ்சள் நிறத்தில் தலைக்கவசம் போட்டிருக்காரு மஞ்சள் நிற தலைக்கவசம் போட்டு ஒரு கட்டிடம் கட்டும் முன்பாக நிற்கக்கூடிய நண்பர் யார் யார் பொறியாளர் ஆமாம் வீடை வடிவமைக்கக்கூடிய திட்டத்தை போடுறவங்க யார் பொறியாளர் அந்த கோட்டில் பொறியாளர் அப்படின்னுட்டு நீங்க எழுதிடுங்க அடுத்ததா அடுத்த பக்கம் அடுத்த பக்கத்துல ஒரு சிவப்பு நிற வண்டியில ஒரு மனிதன் நிற்கிறாங்க யாரது கையில தண்ணீர் குழாயோட நிக்கிறாங்க யாரது தீயணைப்பு வீரர் அந்த வண்டியோட பேர் என்ன தீயணைப்பு வண்டி இல்லையா எதுக்காக அவங்க போவாங்க எங்கயாவது தீ விபத்து நடந்துட்டா அந்த இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக உதவக்கூடிய நண்பர் தான் தீயணைப்பு வீரர் அப்போ அந்த படத்துக்கு நேராக இருக்கக்கூடிய கோடுல நீங்க என்ன எழுதணும் தீயணைப்பு வீரர் தீயணைப்பு வீரர் அப்படின்னுட்டு அந்த கோடுல எழுதிடுங்க அடுத்த படத்தில் ஒரு வெள்ளை நிற உடையோட மருத்துவ குறியீடு அதாவது சிவப்பு நிற குறியீடு போட்ட ஒரு தொப்பியோட ஒரு பெண் இருக்காங்க இல்லையா அவங்க யாரு அவங்கள நீங்க எங்க பார்த்துருக்கீங்க ஆ மருத்துவமனையில் பார்த்துருக்கீங்களா யார் கூட பார்த்துருக்கீங்க மருத்துவரோட உதவியா இருப்பாங்க அது மட்டும் இல்லை நம்மளே மாதிரி நோயாளிகளுக்கு நம் போன்ற நோயாளிகளுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க நம்மளை அன்பா கவனித்துக் கொள்வார்கள் அவங்க பேர் என்ன செவிலியர் சொன்னீங்க வெரி குட் அந்த கோடுக்கு நேராக செவிலியர் எழுதிடுங்க வெரி குட் இப்போ நம்ம ரெண்டு பயிற்சி செஞ்சோம் எல்லாத்துக்குமே கரெக்டா செஞ்சிருக்கீங்க இதே மாதிரி நம்ம அடுத்த பயிற்சியும் பார்த்துக்கிட்டே இருப்போமா அடுத்த பயிற்சி நான் யார் இப்போ நான் உங்களுக்கு விடுகதை மாதிரி கேட்பேனா அதுலேயே இருக்கு இல்லையா அந்த விடுகதையை மிஸ்ஸு கேட்பேனா நீங்கள் ஆன்சர் சொல்லணுமா சரிங்களா முதல் ஆன்சர் என்னது முத கேள்வி கேட்குறேன் நான் துணிகளை தைப்பேன் நான் யார் துணிகளெல்லாம் தைப்போம் நான் யார் யாரெல்லாம் உங்களுக்கு துணி தைச்சி கொடுப்பா ஆ கரெக்டாக சொன்னீங்க தையற்காரர் அந்த விடுபட்ட இடத்துல தையற்காரர் எழுதிடுங்க கரெக்ட் அடுத்ததா ஒரு கேள்வி இருக்குது நான் உங்கள் மகிழுந்தை ஓட்டுவேன் நான் யார் மகிழுந்துனா என்னம்மா கார் நம்ம கார் மட்டும் இல்லை நம்மளுடைய வாகனத்தை ஓட்டுறவங்களுக்கு பேர் என்ன ஓட்டுனர் அப்போது அங்கே இருக்கக்கூடிய விடுபட்ட இடத்துல அதாவது கோடு போட்டிருக்கு இல்லையா அந்த கோடில் நீங்கள் என்ன எழுதியிருக்கணும் ஓட்டுனர் அடுத்த கேள்வி நான் உங்கள் வீட்டின் சுவர்களுக்கு வண்ணம் அடிப்பேன் நான் யார் உங்க வீட்டுல அடிப்பாங்க இல்லையா அவங்க பூசுபவர் எழுதிட்டீங்களா அடுத்தது நான் உங்கள் வீட்டின் தண்ணீர் குழாய்களை சரி செய்வேன் நான் யார் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் குழாய்களை சரி செய்யக்கூடிய ஆள் பேர் என்ன அந்த நண்பர் பேர் என்ன கரெக்டா சொல்லிட்டீங்க குழாய் செப்பனிடுபவர் அடுத்ததா கடைசியா இருக்கு நான் தீ இருந்து உங்களை காப்பேன் நான் யார் தீ இருந்து எந்த நண்பர் நம்மளை காப்பாற்றுவார் கரெக்ட் தீயணைப்பு வீரர் ஐந்துக்கும் ஆன்சர் கரெக்டா பண்ணிட்டீங்களே வெரி குட் இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாமா கேட்கானம் நிகழ்வுகளுக்கு எந்த எண்ணை அழைப்பீர்கள் இப்போ திருட்டு அல்லது ஏதாவது அசம்பாவித குற்றங்கள் நடந்தா எந்த எண்ணை தொடர்பு கொள்ளணும் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா நூறு இந்த எண்ணெய் நம்ம தொடர்பு கொள்ளணும் சரி அடுத்து பாருங்க விபத்து சாலையில் நடக்குது விபத்து அந்த விபத்து இருந் விபத்து ஏற்பட்டால் உயிர்கள் அதாவது மனித உயிர்களை காப்பாற்ற அல்லது உதவிகள் செய்ய முதல் உதவி செய்வதற்கு எந்த எண்ணை அழைக்கணும் நூற்றி எட்டு வெரி குட் கரெக்டாக சொல்லிட்டீங்க அடுத்ததான் நம்ம பார்ப்போமா தீ விபத்து அதாவது எங்கேயாவது தீ விபத்து நடந்தால் உன் அருகிலேயோ அல்லது உனது பக்கத்தில் தெரிஞ்ச இடத்துல என்ன தீ விபத்து இருந்தால் அந்த எந்த எண்ணை நம்ம தொடர்பு கொள்ளணும் நூற்றி ஒன்று நூற்று ஒன்று என்ன நூற்று ஒன்று என்ற எண்ணை நம்ம தொடர்பு கொள்ளணும் அடுத்து இறுதியாக குழந்தை தொழிலாளர் அப்படி இருக்கு இல்லையா குழந்தைகளுக்கான உதவி மைய எண் பத்து ஒன்பது எட்டு இந்த எண்ணை நம்ம தொடர்பு கொண்டால் நமக்கான குழந்தைகளுக்கான உதவிக்கு நம்ம அழைக்கலாம் இந்த எண்கள் இருக்கு இல்லையா நூறு நூற்றி ஒன்று நூற்றி எட்டு பத்து ஒன்பது எட்டு இந்த எண்கள் எல்லாமே அவசர அழைப்பு எண்கள் உங்கள் இப்போ உங்களுடைய ஃபோன் இருக்கு இல்லையா அந்த ஃபோனில் நம்ம எந்த இடத்துலையுமே நமக்கு நெட்டு இல்லைனாலோ அல்லது சிக்னல் இல்லைனாலோ அல்லது இலவசமாக தொடர்பு கொள்ளக்கூடிய எண்கள் இந்த எண்கள் எல்லாம் நம்மளுடைய அவசர தேவைக்கு யார் யாரெல்லாம் உதவுறாங்களோ அவங்களுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய எண்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒருத்தருக்கு சாலையில் விபத்து ஏற்பட்டுடுச்சு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்போ உடனே நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணணும் ஆ அவசர ஊர்தி அதாவது மருத்துவ சேவைக்கு நம்ம யாரை கூப்பிடணும்னா நூற்றி எட்டு என்ற எண்ணை நம்ம பயன்படுத்தணும் அடுத்ததாக தீயணைப்பு எங்கேயோ ஒரு இடத்துல இடங்களில் வந்து இடங்களில் வந்து தீப்பிடித்து எரியுது அப்போது தீயணைப்பு உதவிக்கு நம்ம யா எந்த எண்ணை அழைக்கணும் கரெக்டு எந்த எண்ணு நூற்றி ஒன்று கரெக்ட் அடுத்ததா காவல் உதவி அவசர போலீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த எண் எந்த எண் நூறு நூறுக்கு ஃபோன் பண்ணினா நமக்கு போலீஸோட உதவி நமக்கு கிடைக்கும் நூறு நூற்றி ஒன்று நூற்றி எட்டு பத்து ஒன்பது எட்டு இந்த நான்கு எண்களுமே இலவச அழைப்பு எண்கள் நம்ம அவசரத்திற்காக தொடர்பு கொள்ளக்கூடிய எண்கள் அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாமா இப்போ நம்ம அடுத்த பகுதியில் பொறுத்துக பார்க்க போகிறோம் ஒரு பகுதியில் தொழில் கொடுத்துருப்பாங்க அடுத்த பகுதியில் தொழிலாளர்கள் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த தொழில செய்கிறவங்களை தொழிலாளர்கள நம்ம இணைக்கணும் முதல்ல கொடுத்துருக்காங்களே நம்பர் ஒன்ல துணிகளை தைத்தல் துணிகளை தைப்பவர் யாரு ஆ கரெக்டாக சொல்லிட்டீங்க தையல்காரர் கரெக்ட் இப்போ அடுத்தது பாருங்க வாகனங்களை ஓட்டுதல் வாகனங்களை ஓட்டுபவரை நம்ம என்ன சொல்லுவோம் ஓட்டுனர் இருக்காங்களா நம்ம அந்த பகுதியில் நம்பர் டூ போட்டுக்கோங்க அடுத்தது குழாய்களை சரி செய்தல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழாய்களை சரி செய்பவரை என்ன சொல்லுவோம் நம்ம குழாய் செப்பனிடுபவர் கரெக்ட் மூன்றாவதுக்கு குழாய் செப்பனிடுபவர் நான்காவது காய்கறிகளை விற்றல் காய்கறி விற்பாங்க இல்லையா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் வியாபாரி வியாபாரிக்கு நேரம் நான்கு எண்ணெய் போட்டுக்கோங்க அடுத்தது தேசத்தை காத்தல் நம்ம நாடு இருக்கு இல்லையா நம்ம நாட்டை காற்ற காக்கக்கூடிய வீரர் யாரு ராணுவ வீரர் நம் நாட்டின் எல்லையிலிருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுபவர் யாரு ராணுவ வீரர் ராணுவருக்கு வீரருக்கு நேரா ஐந்து அப்படி என்ற எண்ண போட்டுக்கோங்க சரிங்களா நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாமா அடுத்ததாக உங்களுக்கு இப்போ நம்ம நிறைய நண்பர்களெல்லாம் பார்த்தோம் இல்லையா இந்த நண்பர்களுடைய படங்களின் தொகுப்பை நீங்கள் செஞ்சுருக்கணும் இப்போ இந்த பகுதியில் பாருங்க நிறைய நண்பர்களை நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த நண்பர்களை நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சாட்லேயோ அல்லது பேப்பர்லேயோ ஒட்டி வருஷப்படுத்தி ஒட்டி பேரை எழுதி உங்களுடைய வகுப்பாசிரியர்கிட்ட நீங்கள் காண் இருக்கணும் இது உங்களுக்கான ஒரு வேலை அடுத்ததை நம்ம பார்ப்போமா கீழ சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அந்த குறிப்புகள்ல இருந்து நம்ம யார் யார் அந்த பணியாளர்கள் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம சமூகத்தில் சில பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க இவர் பாடங்களை கற்பிப்பார் பள்ளியில் இருப்பார் யார் உங்களுக்கு பாடமும் கற்பிப்பாங்க பள்ளியிலும் இருப்பாங்க யார் ஆன்சர் தெரியுதா ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச விடையே கலைந்து இருக்கு அந்த வார்த்தை இருக்கா அந்த வார்த்தையை நம்ம முறைப்படுத்தி எழுதினா அந்த பணியாளர் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் அவங்க கரெக்ட் ஆசிரியர் கலைந்திருக்கா வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நம்ம முறைப்படுத்தி எழுதினா என்ன கிடைக்கும் ஆசிரியர் நீங்கள் உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் ஆசிரியர்ட்டு முதல் கேள்விக்கு பதில் எழுதிருங்க அடுத்ததுக்கு போகலாமா அடுத்தது இவர் படையெடு படையெடுப்பாளர்களிடம் இருந்து நம் தேசத்தை பாதுகாக்கிறார் இவர் இந்திய எல்லையில் சேவை செய்கிறார் யார் படையெடுப்பாளர்கள் எதிரிகளிடம் இருந்தால் நம்ம நேரத்தை காப்பாற்று நம்ம நாட்டு மக்களுக்கான சேவை செய்பவரை என்ன சொல்லுவோம் இராணுவ வீரர் ஆனா அங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் கலைந்திருக்கு இல்லையா அதை நம்ம தான் முறைப்படுத்தி ராணுவ வீரர் அப்படின்னு எழுதணும் கலைந்த எழுத்துக்களை முறைப்படுத்தி வருஷப்படுத்தி நம்ம எழுதணும்னா ராணுவ வீரர் உங்க பயிற்சி புத்தகத்துல ராணுவ வீரர் எழுதிட்டீங்களா அடுத்தது இவர் மருத்துவ மருத்துவருக்கு உதவியாகவும் மற்றும் நோயாளிகளை கவனித்துக்கொள்பவர் யார் இவர் கரெக்டாக சொல்லிட்டீங்க செவிலியர் செவிலியருக்கு எழுத்துக்கள் முறை கலைந்திருக்கு நீங்கள் முறைப்படுத்தி எழுதணும் கலைந்திருக்கா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதை முறைப்படுத்தி செவிலியர் அப்படின்னு நீங்கள் உங்களோட பயிற்சி புத்தகத்தில் எழுதியிருக்கணும் எழுதிட்டிங்களா இப்போ நான்காவது இவர்கள் மக்களையும் மற்றும் சமூகத்தையும் குற்றங்களிலிருந்து பாதுகாப்பாக வைத்திருப்பார் யாரு நம்மளோட நமக்கு குற்றங்களில் இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியவர் கரெக்டாக சொல்லிட்டீங்க ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்கு கலைந்திருக்கு இல்லையா ஆ காவலர் கலைந்திருக்கா கலைந்துள்ள எழுத்துக்களை நம்ம முறைப்படுத்தி எழுதுனா என்ன வரும் காவலர் எழுதிட்டீங்களா அடுத்தது இப்ப நமக்கு குற்றம் இந்த குற்றம் எல்லாம் அதுக்கு அடுத்து என்ன பண்ண வழக்குகள் ஏற்படும் இல்லையா அந்த வழக்குகள்ல இருந்து வாதாடுபவர் வாதாடி நமக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர் யாரு நீதிபதி ஆனா இங்க வார்த்தைகள் எழுத்துக்கள் கலைந்திருக்கு இந்த கலைந்துள்ள எழுத்துக்களை நம்ம முறைப்படுத்தி நீதிபதி அப்படின்னு நம்ம எழுதி இருக்கணும் வெரி குட் எல்லாத்துக்கும் ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாமா அடுத்த பகுதிக்கு நம்ம போகுமா அடுத்த பகுதியில் கீழ்காணும் இடங்களின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சில படங்கள் கொடுத்திருக்காங்க அந்த படத்துக்கு நேரா நீங்க அந்த இடங்களை எழுதணும் மொத படத்துல ஒரு காடு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ அதுக்கு நேராக நீங்க என்ன எழுதிருக்கணும் காடு எழுதிருங்க அடுத்தது கீழே என்ன கொடுத்திருக்காங்க ஒரு மருத்துவமனை கொடுத்திருக்காங்க அப்ப நீங்க அதுக்கு நேரம் அந்த இடத்துக்கு நேரம் மருத்துவமனை அப்படி எழுதி இருக்கணும் அடுத்தது மருத்துவமனைக்கு கீழே ஒரு இடம் கொடுத்துருக்காங்களா அங்க என்ன எழுதணும் அது என்ன இடம் காவல் நிலையம் அப்ப காவல் நிலையம் எழுதலாமா காவல் நிலையம் நான்காவதா ஒரு இடம் கொடுத்துருக்காங்க மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் போட்டிருக்கு கடிதம் இருக்கா அப்ப அது என்ன இடம் தபால் நிலையம் தபால் நிலையம் அப்படின்னுட்டு எழுதணும் இறுதியா கொடுக்கப்பட்ட இடம் பேர் என்ன நீதிமன்றம் இறுதியா இருக்க இடத்துக்கு பேர் என்ன நீதிமன்றம் அந்த இடத்துல நீதிமன்றம் அப்படின்ட்டு நீங்கள் எழுதுங்க அடுத்ததா இப்போ நம்ம நிறைய சமூக பணியாளர்களெல்லாம் பார்த்தோம் இல்லையா அடுத்த பகுதியில் என்ன இருக்குது நீங்கள் தான் அவங்க பகுதியில் இந்தந்த பணியாளர்கள் இருந்தால் டிக் போட்டுக்கணும் அதாவது சரின்னு போட்டுக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் தவறு போட்டுக்கலாம் இப்போ நான் சொ கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் அதில் பார்த்துக்கிட்டே வாங்க உங்கள் பயிற்சி புத்தகத்தில் பாருங்கள் முதல்ல கொடுத்த பணியாளர் யார் ஆசிரியர் ஆசிரியர் உங்கள் பகுதியில் இருக்காரா இருக்காங்களா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் சரி அப்படின்ட்டு அந்த டிக்கு கொடுத்துருக்காங்களே உங்கள் புக்கை பாருங்கள் டிக்கு கொடுத்துருக்காங்களா அந்த டிக் போட்டுக்கோங்க அடுத்ததா மருத்துவர் உங்கள் பகுதியில் மருத்துவர் இருக்காங்களா ஆ மருத்துவமனை இருக்கு மருத்துவரும் இருக்காரு இல்லையா அப்போ இருந்தால் டிக் போட்டுக்குங்க அதற்கு கீழே மருத்துவருக்கு கீழே செவிலியர் மருத்துவர் இருக்கும்போது செவிலியரும் இருப்பாங்க இல்லையா ஆ அப்போ நீங்கள் என்ன போடணும் டிக் போட்டுக்குங்க அடுத்ததா தீயணைப்பு வீரர் உங்கள் பகுதியில் தீயணைப்பு வீரர் பேரண்ட் அல்லது உன்னுடைய ஆசிரியர் இவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் தீயணைப்பு வீரர் இருக்கிறதுக்கு நேரம் டிக் போட்டுக்குங்க அடுத்ததா ராணுவ வீரர் கொடுத்துருக்காங்க இல்லையா ராணுவ வீரர் உங்கள் பகுதியில் இருந்தாருங்கன்னா டிக் மார்க் போடுங்க அப்படி இல்லைன்னா இன்ட் மார்க் போட்டுக்கோங்க அடுத்த பணியாளர் யாரு தபால்காரர் தபால்காரர் உங்கள் பகுதியில் இருந்தாங்கன்னா டிக்மார்க் போடுங்க இல்லைன்னா இன்ட்மார்க் போடுங்க அடுத்தது காவலர் காவலரும் உங்கள் பணி உங்கள் பகுதியில் காவலர் இருந்தாருனா டிக்மார்க் போடணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன போடணும் இன்ட்மார்க் போடணும் கடைசியாக நீதிபதி உங்கள் பகுதியில் நீதிபதி ஜட்ஜ் இருக்காங்களா கேட்டுட்டு இருந்தாருன்னா டிக் போடுங்க இல்லைனா எட்டு மார்க் போடுங்க என்ன செஞ்சிட்டீங்களா நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாமா அடுத்தது நம்ம சாலையோரத்தில் ஒரு பார்வையற்ற மனிதர் நிற்கிறதை நம்ம பார்க்குறோம் அவர் நின்றுக்கிட்டு இருந்தால் அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சாலையை கடக்க உதவும் இல்லையா அப்போ அதுக்கான ஆன்சர் என்னன்னா என் பதினாலுக்குரிய ஆன்சர் என்ன ஈழ இருக்கக்கூடிய சாலையை கடக்க உதவி செய்தல் அதை டிக் போட்டு அந்த விடுபட்ட கோடில் இருக்கு இல்லையா அந்த கோடில் நீங்கள் சாலையை கடக்க உதவி செய்தல் அப்படி எழுதிடுங்க அடுத்ததா யாருக்காவது நமக்கு ஒருவருக்கு அடிபட்டுடுச்சுன்னா நம்ம யாரை அழைப்போம் மருத்துவர் இல்லையா அப்போ என் பதினைந்துக்குரிய ஆன்சர் என்னது மருத்துவர் மருத்துவரை டிக் போட்டு அந்த விடுபட்ட இடத்துல மருத்துவர் அப்படின்னு எழுதிடுங்க இப்போ நம்ம பாடப்பகுதி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் கடைசியாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பகுதி இருக்குது என்ன புள்ளிகளை இணைத்து ஒரு மகிழ் என்ன பண்ணணும் வரைஞ்சி நீங்கள் வண்ணம் அடிச்சுட்டு வரணும் இங்கே பயிற்சி புத்தகத்தில் பதினைந்தாம் பக்கத்தில் இருக்குது இல்லையா இந்த புள்ளிகளை இணைத்து ஒரு வாகனம் வரும் என்ன வாகனம் ஒரு மகிழ் வந்து இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணணும் நீங்கள் வண்ணம் அடித்து உங்கள் வகுப்பாசிரியர்கிட்ட காட்டணும் ம் குட்டீஸ் நாம் இன்றைக்கி பயிற்சித்தால் இரண்டு நமது நண்பர்கள் படம் படித்தோம் இல்லையா ம் நல்லா இருந்ததா குட் இப்போ அந்த பாடத்தில் நமக்கு என்னென்ன பயிற்சியெல்லாம் பார்த்தோம் கோடிட்ட இடத்தை நிரப்புக நமது நண்பர்களின் பேர்களை எழுதுதல் அதாவது படம் பார்த்து படத்துக்கு நேராக நம்ம நண்பர்களோட பேரை எழுதணும் இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம விடுகதை கேட்போம் விடுகதை மாதிரி நான் யார் கேட்டது அந்த பயிற்சியில் நம்ம அவங்க நண்பர்கள் பேரை எழுதுனோம் அப்புறம் பொறுத்துக அப்புறம் அவசர காலத்தில் நம்ம யாரை எந்த என்ன நம்ம தொடர்பு கொள்ளணும் அந்த பயிற்சியை பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் எந்தெந்த பணியாளர்கள்லாம் இருக்காங்க இருந்தாங்கன்னா நம்ம டிக் போடுவோம் இன்ட் இன்ட்மார்க் போடுவோம் இந்த பயிற்சியை நம்ம செஞ்சோம் இல்லையா அப்போது மிஸ் சொல்ல சொல்ல நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டே தானே வந்தீங்க இப்போ பயிற்சி புத்தகத்தில் இந்த வினாக்களுக்கான விடைகளெல்லாம் நீங்கள் எழுதி உங்கள் வகுப்பாசிரியர்கிட்ட காட்டி சரிபார்த்து கொள்ளுங்கள் நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்